எப்படியோ. எதுக்காக நாம இத்தனை நாளா திட்டம் போட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தோமோ அதை ஈஸியா முடிச்சிட்டேன். அதை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இத நாம நிரந்தரம்னு சொல்ல முடியாது. விட்ட குறை தொட்ட குறையா ரெண்டு சைடும் சமாதானம் பேச வருவாங்க. நாம தான் உஷாரா இருக்கணும். அப்படிலாம் ஒன்னும் நடக்காதுமா. நீ எதுக்கும் கவலையே படாத. அது எல்லாமே நமக்கு சாதகமா தான் அமையும். என்னடி சொல்ற? எங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் சமரசம் பேசுறது இல்லன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த வீட்டு நாட்டாமையும் அப்படியே கிளம்பி போயிட்டாரு. அதனால ரெண்டு வீட்டு பக்கமும் சமரசம் பேசுறதுக்கு ஆளே கிடையாது. அப்படி சொல்ல முடியாது ஜெயந்தி. பொண்டாட்டுகிட்ட இதுவரைக்கும் எந்த சொகத்தையுமே அனுபவிக்காத அவன் இன்னும் அவளை தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கான். அவன் திரும்பவும் சமரசம் பேசவோ மன்னிப்பு கேட்கவோ முயற்சி பண்ணலாம்ல? அர்ச்சனாவும் அவன் நம்மளை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கானேன்னு மனசு இறங்கிட்டா? அப்புறம் ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்களே. நீ ஏமா கவலைப்படுற? அதான் நான் ஒருத்தி அங்க இருக்கல, அப்படியே விட்டுருவனா என்ன? கஷ்டப்பட்டு அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு வச்சிருக்கல, சுலபமா அவங்கள ஒண்ணு சேர விட்டுருவனா? எனக்கு என்னன்னா, அன்னைக்கு நடந்த அந்த பிரச்சனையில அந்த பாக்கியத்தை கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன். அந்த பாக்கியம் என் மேல இருக்கிற கோவத்தை உன் மேல காட்டிடுச்சுன்னா அப்புறம் நீ அந்த குடும்பத்தோட உறவாடி எதுவும் செய்ய முடியாதுல்ல? அத நினைச்சாதாம எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நீ ஒன்னும் கவலைப்படாத, பாக்கியம் விஷயத்த நான் பாத்துக்கிறேன். அவளை எங்க அடிச்சா எங்க விழுவான்னு எனக்கு தெரியும். அம்மா ஏமா கழட்டுற, போட்டுக்கோ. இந்த செயினை நான் அந்த வீட்டுக்கு போட்டு போனா என்ன ஏதுன்னு கேள்வி கேட்பாங்க, அதனால நீயே வச்சுக்கோ. சீட்டு போட்டிருந்தேன், அந்த பணத்துல வாங்கினேன்னு சொல்லு. சரி நான் வரேம்மா. ஜாக்கிரதையா போயிட்டு வா. ஐயோ பெரியப்பா, கொடுங்க நான் பண்றேன். பரவாயில்லம்மா, நானே பண்ணுங்க. பெரியப்பா நான் பண்றேன். பெரியப்பா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டீங்க? டிஃபன் தான். காலையில உப்புமா பண்ணேன், அது மீதி இருந்தது மத்தியானம் சாப்பிட்டேன். நிஜமாவ சொல்றீங்க? நான் எப்ப போய் சொல்ல போறேன், சாப்பிட்டேன். ராணி நீ உள்ள போய் சமைச்சிருக்காரு பாரு. ஏய் செல்வம், அவளை ஏன் போய் பார்க்க சொல்ற? ஒண்ணுமே சமைக்கலண்ணா. என்ன பெரியப்பா இப்படி பண்றீங்க? எதுவுமே சமைக்கலையா? வீட்டுக்கு வந்திருக்க வேண்டியதானே பெரியப்பா? ஏன் பெரியப்பா நீங்க வீட்டு பக்கமே வரல? இல்லப்பா, கொஞ்சம் வேலை, அதான் ரெண்டு நாள் ஹோட்டலே வாங்கி சாப்பிட்டேன். ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டேன்னு சொன்னா நீ வருத்தப்படுவேன்னுதான் நான் சமைச்சேன்னு போய் சொன்னேன். வேணாம் பெரியப்பா, வீணா முயற்சி பண்ணாதீங்க. உங்களுக்கு பொய் சொல்ல வரல. மொத மொத பொய் சொல்றவங்களுக்கு இப்படிதான் இருக்கும். பேச்சு தடுமாறும், இன்னொருத்தங்க கண்ணை பார்த்து பேச முடியாது, முகம்லாம் வேர்த்துரும். இதை பாருங்க பெரியப்பா, நான் என் மாமியார் கை நீட்டி அடிச்சது தப்பு தான். அதுக்காக தானே நானும் அர்ச்சனாவுமே பிரிஞ்சிட்டோம். அதுக்காக நீங்களும் ஏன் பெரியப்பா என்ன தண்டிக்கிறீங்க? நீங்க வேணா சவுக்கோ சாட்டையை வச்சு என்ன அடிச்சிருங்க. நார் நாரா கிள்ளிற வரைக்கும் கூட நடிங்க. இல்லை ஒரு ஒரு வாரம் பத்து நாள் என் மூஞ்சிலே முழிக்காதரா, வீட்டு விட்டு எங்கேயாவது வெளில போய்டும் கூட சொல்லுங்க. அதெல்லாம் கூட எனக்கு கஷ்டம் இல்லை பெரியப்பா. ஆனா இப்படி எதுவுமே சாப்பிடாம தனியா நீங்க இப்படி உங்களையே கஷ்டப்படுத்திக்கிறது என்னால தாங்க முடியல பெரியப்பா. நாங்க நல்லது செஞ்சா தட்டி கொடுக்கறதுக்கும் தப்பு செஞ்சா தட்டி கேட்கறதுக்கும் நீங்க மட்டும்தானே பெரியப்பா இருக்கீங்க. எங்க மூணு பேருக்குமே அம்மா அப்பா சும்மா ஒரு பேருக்கு தானே பெரியப்பா இருக்காங்க. மற்றபடி எல்லா விஷயத்துலயுமே அம்மா அப்பா ஸ்தானத்துல நீங்க மட்டும்தானே பெரியப்பா இருக்கீங்க. இப்படி நீங்களே எங்களை வெறுத்துட்டா அப்புறம் நாங்க எங்க பெரியப்பா போறது? சேச்சே, நான் ஏன் உங்களை வெறுத்து ஒதுக்க போறேன்? ஏதோ கோபம் வருத்தம், அது நாள்பட நாள்பட சரியா போயிடும். நீ ஏன் அதுக்கு போய்? சரி, நீ ராணியை கூட்டிட்டு வீட்டுக்கு போ. இல்ல பெரியப்பா,
நீங்க வராம நாங்க ரெண்டு பேரும் போறது இல்ல. நீங்களும் கூட வாங்க. நான் இதுக்கு அப்பா அது சரி வராது. நீங்க போறப்படுங்க. அதெல்லாம் ஒண்ணல்ல நீங்க வாங்க பெரியப்பா போலாம். நான் வரத பத்தி பிரச்சனை இல்ல. அங்க வந்தா உங்க அம்மாவை பார்க்க வேண்டிய இருக்கும். அப்புறம் அன்னைக்கு நடந்ததெல்லாம் நினைச்சு சண்டை வரும். வேண்டாம் பெரியப்பா. நான் இருக்கல்ல. அதெல்லாம் ஏதோ நடக்காது. நீங்க வாங்க. நான் சொன்ன கேளு செல்வா. வேண்டாம் பெரியப்பா. ப்ளீஸ் பெரியப்பா வாங்க பெரியப்பா. வேண்டாம்மா பெரியப்பா. வாங்க பெரியப்பா. ராணி அவர் இப்படி தான் ஏதோ சொல்லிட்டு பாரு. நீ போய் சட்டைய கொண்ட போ. நான் பாத்துக்கிறேன் பெரியப்பா. தயவு செய்து வாங்க. அண்ணே வாங்கனே. எங்க எங்க மேல உள்ள கோவத்துல நீங்க வராம இருந்துருவீங்களோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். வாங்கனே வாங்க உள்ள வாங்க வாங்க வாங்க. பாக்யா 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 ஓடியா. எங்க அண்ணன் குலதெய்வம் வந்திருக்காரு. நம்ம வீட்டு நாட்டாம வந்துட்டு இருக்காரு பாரு. வாங்க மாமா. நாங்க என்ன வேணாலும் தப்பு பண்ணிருக்கலாம். அதுக்காக நீங்க இப்படி எங்களை வெறுத்து ஒதுக்குறது ரொம்ப கொடுமையான தண்டனை மாமா. எங்களை திட்டுங்க கண்டிங்க என்ன வேணாலும் தண்டனை கொடுங்க. அதுக்கு உங்களுக்கு முழு உரிமையும் இருக்கு. அதை விட்டுட்டு இப்படி எங்களை வெறுத்து ஒதுக்கி வீட்டுக்கே வராம இருக்கிறது எந்த விதத்துல மாமா நியாயம்? ஏய் வந்தது வராதுமா எங்க குலதெய்வத்து மேலே கம்ப்ளைண்டா? நம்ம குடும்பத்துக்கே நியாயம் சொல்ல நாட்டாமடி அவரு. அவரு போய் நியாயமா இருக்குதுன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. வாய மூடிட்டு சும்மா இருக்க மாட்டேன். நீ வாய மூட மாட்டேன். சல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்ல. சந்தர்ப்ப கிடைச்சா கத்துறத தவிர வேற உனக்கு என்ன தெரியும்? இவரோட ஆதரவு மட்டும் இல்லைன்னா நான் ஒருத்தியா மட்டும் நம்ம குடும்பத்தை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துருக்க முடியுமா? நான் எதையுமே வேணும்னு செய்யல மாமா. காதல கேட்டதை உறுதிப்படுத்திக்கணுங்கிறதுக்காக தான் நான் அந்த பஞ்சாயத்தையே கூட்டினேன். மற்றபடி அங்கே நடந்த சண்டைக்கெல்லாம் நான் காரணம் இல்லைங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். இதையும் மீறி செல்வத்துக்கிட்டேருந்து அர்ச்சனாவை பிரித்தது நான் தான் நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போவே உங்கள் கையாலேயே கழுத்தை நெரிச்சு கொண்டுடுங்க. அதை விட்டுட்டு இப்படி ஒதுக்குறதெல்லாம் எங்களால் தாங்கிக்க முடியாது. எங்களுக்கு உங்களை விட்டால் வேற நாதி இல்லை. இப்போ எதுக்கு இந்த பேச்செல்லாம்? நான் தான் வந்துட்டேன். உங்களையெல்லாம் விட்டு நான் எங்கே போக போகிறேன்? எனக்கும் வேற நாதி இல்லையே. ஐயோ அண்ணே என்ன நீங்க எப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? நம்ம எப்பவும் போல ஒன்னாவே இருப்போம்னு. ஆமா என்ன பாக்கியா நீ வந்தது வராதமா? அதை இதை சொல்லி என் குழந்தை பார்த்த கண்ணு கலங்க வச்சுட்டு இருக்க. நீ போய் முதல்ல காப்பி போட்டு எடுத்துருவா எங்க அண்ணனுக்கு. காப்பி இல்லாத வேணாம் பெரியப்பா. எதுவுமே சாப்பிட மாட்டேன். சாப்பாடு எடுத்து வைங்க. சாப்பிடவே இல்லையா? ஆமாமா நம்ம மேல இருக்க கோவத்துல பெரியப்பா சாப்பிடவே இல்லையாமா. ஐயோ கடவுளே என்ன காரியம் செஞ்சிருக்கீங்க. நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ஏய் போய் இலைய எடுத்துட்டு வாடி. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. ஏனே நம்ம வீட்டுல சாப்பிடுக்கிற பெருசா இலை தட்டிலேயே சாப்பிடுறேன். கொண்டு வாங்கண்ண வந்து உட்காருங்க. வாங்க போதும்பா. பொண்டாட்டியோட சந்தோஷமா வாழ வேண்டிய வயசுல இப்படி தனிமரமா நிக்கிறியே, அத நினைச்சாதான் என் மனசா இருக்குது. அதுக்கு என்ன பண்றது பெரியப்பா? என்னோட ராசி எப்படி?
நீங்க சாப்பிடுங்க. இல்லப்பா, என்னோட ராசி அதான் உன்னையும் பாதிச்சிருச்சு. பெரியப்பா, வாழ வேண்டிய வயசுல பொண்டாட்டிய தொலைச்சிட்டு தனியா வாழ ஆரம்பிச்சவனா? என்னோட வளர்ப்பு தானே நீ. அதான் என் ராசி உன்னையும் பிடிச்சிருச்சு. நீ எங்கிட்ட வளராம இருந்திருந்தா ஒருவேளை உனக்கு பொண்டாட்டியோட வாழ்ற யோகம் இருந்திருக்குமோ நினைச்சு பார்த்தேன். கண் கலங்கிட்டேன். என்ன பிரிப்பா நீங்க, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்ககிட்ட வளர்ந்ததுதான் வாழ்க்கையில பெரிய யோகம் நான் நினைச்சிட்டு இருக்கேன். எனக்கு அதை விட வேற எந்த யோகமும் வேணாம் பிரிப்பா. இல்ல செல்வம், ஒரு மனுஷனுக்கு அப்பா அம்மா பெரியப்பா சித்தப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இதெல்லாம் பிறப்பால வர்ற உறவு. ஆனா பொண்டாட்டிங்கிற உறவு மட்டும்தான் வெளியிருந்து வர்றது. பிறப்பால வர்ற உறவுகள் இல்லாம ஒருத்த வாழ்ந்துடலாம். ஆனா பாதியில வந்தாலும் அந்த பொண்டாட்டிங்கிற உறவு இல்லாம ஒருத்த வாழ்க்கை நிறைவடையாது. நீ நிறைவா வாழணும் செல்வம். இனிமே இந்த விவகாரத்தில் தலையிட மாட்டேன்னு நான் தான் சொன்னேன். இப்ப நானே சொல்றேன், தலையிடத்தான் போறேன். அர்ச்சனாவை உங்களோட சேர்த்து வைக்கத்தான் போறேன். பெரியப்பா, தயவு செய்து நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அது முடிச்சு போன விஷயம். மறுபடியும் தேவையில்லாம நீங்க எனக்காக பேச போனீங்கன்னா நீங்க தான் அவமானப்படுவீங்க. அதனால என்னப்பா, நான் வாழ்ந்து முடிச்சவன், வாழ போற உனக்காக எத்தனை அவமானப்பட்டா என்ன? நான் சமரசம் பேசத்தான் போறேன். என்ன மாமா, செல்வம் சொல்ற மாதிரி நீங்க எதுக்காக சமரசம் பேச போகணும்? பொண்ணை பெத்தவங்க அவங்க தானே இறங்கி வரணும். இதுல அவங்க வந்தா என்ன, நாம போனா என்ன? நமக்கு கௌரவம் பெருசு இல்ல, காரியம்தான் பெருசு. அர்ச்சனாவும் செல்வமும் ஒண்ணு சேரணும், அதுக்காக நாம எவ்வளவு வேணா இறங்கி போலாம். அதுக்கு இல்ல மாமா, நான் என்ன சொல்றேன், என்னடி அதான் அண்ணன் சொல்லிட்டாருல, அப்புறம் என்ன சும்மா நோய் நோய் நோய்னு எழுத்து பேசிட்டு இருக்கற? அண்ணன் சொன்னா சொன்னதுதான். அண்ணன் நீங்க சாப்பிடுங்க. அப்பா, அண்ணன் கூட இன்னும் சாப்பிடல. ஏன்பா? ஏன் இல்ல, நீங்க சாப்பிடுங்க பிரிப்பா, நான் அப்புறமா சாப்பிடுறேன். ஏய் என்னடா, அதான் அண்ணன் சொல்லிட்டாருல, நீ உட்கார உட்கார உட்காரி, நீ வா, நம்ம போய் அவனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரலாம். அக்கா, 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 அக்கா நில்லுங்கக்கா. அக்கா ஏன்க்கா என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க? உங்ககிட்ட பேச என்ன இருக்கு? பேசக்கூடாதுல இருந்தா உன் பொண்ணு அங்கேயே என்ன வச்சு பேசிட்டாளே. இத பாரு, கோயில வச்சு சொல்றேன், என்ன பதில் பேச வைக்காத, அப்புறம் நான் அதிகமா பேசுவேன், போயிடு. அக்கா, 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 நியாயந்தாங்கக்கா, என் பக்கம் உள்ள விளக்கத்தை நீங்க கேளுங்கக்கா. என்ன பெரிய விளக்கம்? நீ பெருசா விளக்கம் சொல்ல வந்துருவ, அதையெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்கணுமா? அக்கா அக்கா உங்ககிட்ட எவ்வளவு மரியாதையா பேசிட்டு இருந்தேன், அதையெல்லாம் கெடுத்துட்டு பெருசா விளக்கம் சொல்ல வந்துட்டேன், எதுவும் தேவையில்லப்போ. அக்கா, அக்கா, அக்கா நீங்க நல்லா திட்டுங்கக்கா, வேணும்னா ஒரு அடி கூட அடிங்கக்கா, நான் வாங்கிக்கிறேன். ஆனா நான் என்ன சொல்றேன்னு கொஞ்சம் கேளுங்கக்கா. ஏண்டி இப்படி பேசினேன்னு ஜெயந்தி கிட்ட கேட்டேன்க்கா. அதுக்கு அவ சொன்னா, என் புருஷனை பத்தியும் புகுந்த விட்ட பத்தியும் பேசினாங்க, அது பொறுக்க முடியாம கோவத்துல அப்படி பேசிட்டேமான்னு சொன்னா. ஏண்டி உன்னை கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளின குடும்பாது, அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நம்ம பாக்கிய அக்காவை பேசிருக்கியே. அக்காவை பேசுறது ஒண்ணுதான், என்ன பேசுறது ஒண்ணுதான்னு நல்லா புடிச்சு விட்டுட்டேன்க்கா. பாக்கிய அக்கா சொன்னதுல என்ன தப்பு? குடும்பமா அது, அந்த சிவகாமி பொம்பளியா அவ, நீ ஏன் அந்த குடும்பத்துல வாழ்க்கை பட்டுட்டேன்னு நான் எத்தனை நாள் வேதனைப்பட்டிருக்கேன் தெரியுமா அப்படின்னு கேட்டேன். பாக்கிய அக்காவை பேசிட்டல்ல, இனி நீ எனக்கு ஒட்டும் இல்ல உறவு இல்லன்னு என் பொண்ணையே தள்ளி வச்சிட்டேன்க்கா. என் பொண்ணு பண்ண தப்புக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான்க்கா வந்தேன். அவ பண்ண தப்புக்கு என்கிட்ட பேசாம இருக்கிறது என்னக்கா நியாயம்? உங்களுக்கு ஒண்ணுன்னா அது எனக்கும் இல்லையா? உங்களை பார்த்த அந்த பொம்பளை அப்படி கேட்டுட்டாளேன்னு என் மனசு கிடந்து துடிக்குது. அவளை செல்வம் அடிச்சதோடு விட்டுருக்க கூடாதுக்கா, அவ நாக்கு அங்கே வெட்டி போட்டிருக்கணும். நம்ம செல்வம் மாதிரி ஒரு மருமகன் கிடைக்கிறதுக்கு அவங்க தலைமுறையே புண்ணியம் பண்ணிருக்கணும். அர்ச்சனாவை உள்ளங்கையில வச்சு தாங்குச்சு நம்ம தம்பி.
எனக்கு இந்த மாதிரி ஒரு புள்ள இல்லேன்னு நான் எத்தனை வாட்டி வருத்தப்பட்டிருக்கேன் தெரியுமா? அவ ஆத்தாக்காரிக்கு தான் அறிவில்ல, இவளுக்கு தெரியும்ல நான் என் புருஷனோட தான் இருப்பேன்னு இவ சொல்லிருக்கலாம்ல. அவளும் உதறி தள்ளிட்டு போயிட்டான்னா அவளுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும். அது திமிரெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, ஆத்தாக்காரி முந்தானியே புடிச்சுக்கிட்டு அலைஞ்சிட்டு இருந்தால அவ ஆத்தாக்காரி சொன்னாங்கிறதுக்காக இத்தனை நாள் அவ பொண்டாட்டியாவே வாழாம இருந்திருக்கா பாருங்களேன். என்ன அநியாயம்க்கா இது? நம்ம புள்ள என்ன பாவம்க்கா செஞ்சுது? இவ்ளோ பெரிய விஷயத்த இத்தனை நாள் மனசுக்குள்ளே போட்டு புழுங்கிட்டு இருந்திருக்கு. இவ்ளோ பெரிய தப்ப அவ பண்ணிட்டு அவ கோச்சிட்டு போறானா என்ன நியாயம் இது? என்னக்கா பண்றது, நல்லவங்களுக்கு தான் இப்படி எல்லாம் சோதனை வருது. ஆமாக்கா, அடுத்தது என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? என்னத்த முடிவு பண்றது, அதான் எங்க வீட்டுல ஒரு பெரிய நீதிமான் இருக்காரு, அவரு போய் சமாதானம் பேசுறேன்னு சொல்லியிருக்காரு. சமாதானம் பேசுறதா? அவ பொம்பளையே இல்லக்கா, அவகிட்ட போய் என்ன சமாதானம் பேசுறது? எங்கக்கா நான் சொல்றத கேக்குறாங்க, பையன் வாழ்க்கையை நீயே கெடுக்கிறேன்னு காரணம் சொல்லி என் வாயை அடைச்சிடறாங்க. அந்த பெரியவர் எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம்னு சொல்லி ஒரே போடா போட்டு உட்கார வச்சிட்டாரு. அதான் போய் பேசி பாக்கட்டுமேன்னு விட்டுட்டேன். எனக்கு என்னமோ அவ ஆத்தாக்காரி சமாதானத்துக்கு ஒத்துக்கிட்டு பொண்ணு அனுப்புவான்னு நம்பிக்கையே இல்ல. அதுக்கு நாம என்ன செய்ய முடியும்? வந்தா வாழட்டும், இல்லன்னா போகட்டும். சரிக்கா, என் பொண்ணு பண்ண தப்புக்காக என்கிட்ட பேசாம இருக்காதீங்கக்கா, வழக்கம் போல வாங்கக்கா. எனக்கும் உங்களை விட்டா யார் இருக்கா? என்னக்கா நீங்க இவ்வளவு சொன்ன பிறகும் வராம இருப்பனா? கண்டிப்பா வருவேன், வாங்க. Thank you.